हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल इन्नैक्कु नाम डिसानो कोल्ड प्रेस्ड वर्जिन कोकोनट ऑयलோட बेनिफिट्स பத்தி தாங்க பார்க்க போறோம் இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு டவுட் வரலாம் वर्जिन कोकोनट ऑयलனா என்ன அப்படினும் நாம நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற தேங்காய் எண்ணெய்க்கும் वर्जिन कोकोनट ऑयலுக்கும் நிறையவே டிஃபரன்ஸ் இருக்குங்க நாம நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காவை நல்லா வெயில்ல காய வச்சு செக்கல ஆட்டி எடுப்பாங்க இன்னொரு மெத்தட் வந்து தேங்காய் பாலை நல்லா சூடு பண்ணி அதுல இருந்து தேங்காய் எண்ணெய் எடுப்பாங்க ஆனா இந்த वर्जिन कोकोनट டாயில் அப்படிங்கிறது சுத்தமா ஹீட் எதுவுமே பண்ணாம நொதித்தல் முறையில் எடுக்கப்படும் தேங்காய் எண்ணெய்ங்க இதுக்கு எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இது ஒரு மல்டி பர்பஸ் ஆயில் அப்படினே சொல்லலாம் நம்மளுடைய ஃபேஸ் அண்ட் neck வந்து நாம எப்படி ஸ்க்ரப் பண்றது அப்படினு பார்க்கலாம் இப்போ நான் ஸ்க்ரப் பண்றதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீனி எடுத்துக்கேங்க சீனியை வந்துட்டு நீங்க அப்படியேவும் யூஸ் பண்ணலாம் இல்ல ரொம்ப கொரகொரப்பா இருந்துச்சுன்னா மிக்ஸில போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுல இந்த டிசானோ வெர்ஜின் கோகனட் ஆயில் வந்துட்டு ஒரு 1 ல இருந்து 2 டீஸ்பூன் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு இதல சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பாதி எலுமிச்சம்பழம் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கிறேன் पोव नाम स्क्रब नम्बे फेस अंड नेक डेड सेल्स रिमूव आई फेस वो रोम क्लियर आना समय फेस वो कुछ ड्रैव आना इतमी नाम कोकोनट आयिल सेतु पड़ोब फेस वो रोम क्लियरो ना मॉइस्चरेसिंग ஃபேஸ்லயும் நெக்லயும் மட்டும் தான் யூஸ் பண்ணனும் அப்படிን கிடையாதுங்க உடம்பல எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்க இத யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் பொதுவா நாம ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையா இருக்கும் அந்த ட்ரைனஸ் நாம இது பண்றதுக்காக கொஞ்சமா மாய்ஸ்சரைசர் இல்லனா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம் ஆனா இந்த மாதிரி வெர்ஜின் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி நாம ஸ்க்ரப் பண்ணும்போது ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காவும் நல்ல மாய்ஸ்சரைசிங்கோடவும் இருக்குங்க அடுத்ததா பற்கல்ல ஏற்படக்கூடிய மஞ்சள் கறைய போக்குறதுக்கு இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில எப்படி யூஸ் பண்றது அப்படினு பார்க்கலாங்க நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஏதாவது ஒரு டூத் பேஸ்ட் வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நான் கொஞ்சமா பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த டிசானோ வெர்ஜின் கோகனட் ஆயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கறேங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு நீங்க உங்களுடைய டூத் பிரஷ் யூஸ் பண்ணி இத தொட்டு தொட்டு நல்லா ரெகுலரா பிரஷ் பண்ணிட்டே வாங்க ஒரு 15 ல இருந்து 20 நாள் நீங்க இத யூஸ் பண்ணி उल मंजल करेल पल ना वा मार्द उ அடுத்ததா இந்த எண்ணெயை நம்மளுடைய தலைமுடிக்கு எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிን கேட்டிங்கன்னா இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலோட விட்டமின் இ ஆயில் சேர்த்து mix பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறமா இந்த எண்ணெயை நம்மளுடைய தலைமுடியோட வேர் பகுதிகளையும் முடியிலையும் நல்லா பர மாதிரி அப்ளை பண்ணிட்டு 2 ல இருந்து 3 மணி நேரமோ இல்லனா ஓவர் நைட் வந்துட்டு நல்லா ஊற வச்சிட்டு மறுநாள் காலையில நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஷாம்பு யூஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிருங்க உங்களுடைய முடி வந்துட்டு நல்ல சில்கியாவும் ஷைனிங்காவும் glowing-ஆவும் இருப்பதை உங்களால உணர முடியும் நாலாவதா இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில்ல எந்த கெமிக்கலுமே சேர்க்காத ஒரு பெஸ்ட் மாய்ஸ்சரைசர் அப்படினே சொல்லலாங்க இது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நாம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை இது நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்குங்க இதனால நம்ம ஸ்கின்ல எந்த சுருக்கங்களும் இல்லாம எப்பவுமே நல்ல இளமை பொலிவோடவும் அழகோடவும் இருக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் ஆயில் அப்படினு கூட நாம சொல்லலாம் அடுத்ததா இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம் முதல்ல நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்திருக்கேன் இப்போ அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கோகனட் ஆயில் வந்து சேர்த்திருக்கேன் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா mix பண்ணிட்டு முகம் மற்றும் கழுத்து பகுதியில அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க ஒரு 10 நிமிஷமாவது நல்லா மசாஜ் பண்ணிட்டு இத 1 மணி நேரமாவது அப்படியே ஊற விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு 2 வாட்டி செஞ்சிட்டு நம்ம குளிச்சிட்டு வந்தோம்னா நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு நல்லா glow ங்காவும் நல்ல ஷைனிங்காவும் இருக்குங்க அடுத்ததா இந்த ஆயில நாம எப்படி நைட் கிரீமா யூஸ் பண்றது அப்படினு பார்க்கலாங்க விட்டமின் ஈ கேப்சூல் வந்து ஒரு 2 கேப்சூல் எடுத்துக்கேன் இதுல உள்ள ஆயில வந்து இப்போ இதல நான் சேர்த்துக்கிறேன் இது கூட நாம இந்த கோகனட் ஆயில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து mix பண்ணிக்கிறேன் இத நீங்க ஒரு வாரம் 10 நாளைக்கு தேவையான அளவு கொஞ்சமா mix பண்ணி ஒரு குட்டியா ஒரு பாட்டில்ல கூட நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ডেইলি நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 2 ல இருந்து ஒரு 3 டிராப் மட்டும் எடுத்து உங்க ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசா இருக்கும் ஆனா அவங்களுடைய தோல் சுருக்கத்துனால அவங்க வந்து ரொம்ப வயசான மாதிரி ஒரு தோற்றத்துல இருப்பாங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி ரெகுலரா செஞ்சிட்டு வரும்போது நல்ல இளமை பொலிவோட இருக்க முடியும்
அடுத்ததா சின்ன குழந்தைகளுக்கு நாம் ஏதாவது ஒரு காரணத்தால் குளிப்பாட்டாமல் இருக்கும்போது சுடு தண்ணி வச்சு டவல் யூஸ் பண்ணி உடம்பெல்லாம் நல்லா தொடச்சி விடுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதும் இந்த கோகனட் ஆயிலை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு எப்பவும் போல் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட நான் ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். பேபி வாஷ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த வெர்ஜின் கோகனட் ஆயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டவலில் நல்லா டிப் பண்ணி நல்லா டைட்டாக புழிஞ்சிட்டு குழந்தைகளுக்கு உடம்பு தொடச்சி விடுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அழுக்குகள் எல்லாம் நல்லா சுத்தமாகறதோட மட்டும் இல்லாமல் குழந்தையோட உடம்பு வந்து நல்ல ஈரப்பதத்தோடவும் இருக்குங்க. குழந்தையோட ஸ்கின் வந்துட்டு வறண்டு போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக இந்த எண்ணெயை நீங்கள் ஏதாவது ஒரு காரணத்துக்காக சூடு பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேரடியாக அடுப்பில் அப்படியே வச்சு சூடு பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து ஃபஸ்ட்டு சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுடு தண்ணி மேலே இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த சூடான தண்ணியில் லைட்டாக வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நாம் இந்த மாதிரி மட்டும்தாங்க இதை டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு தாங்க சூடு பண்ணிக்கணும். நேரடியாக அடுப்பில் வச்சு சூடு பண்ணவே கூடாது. அடுத்ததாக கண் இமைகள் வந்து நல்ல நீளமாகவும் அடர்த்தியாக இருக்கும் போதும் நம்மளுடைய முகமே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கண் இமைகளை வளர்க்குறதுக்கும் நம்ம இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலை கொஞ்சமாக காட்டனில் தொட்டு தொட்டு இமைகள் மேலே அப்பப்போ நீங்கள் வச்சுட்டே வாங்க. இந்த மாதிரி ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போதும் கண் இமைகளும் நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும். அடுத்ததாக ஆயில் புல்லிங் பண்ணுறதுக்கும் இந்த கோகனட் ஆயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆயில் புல்லிங் பண்ணுறது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக ஏற்கனவே நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேங்க. அந்த வீடியோவோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன கை குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா நம்ம அடிக்கடி ஆயில் தேய்ச்சி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விடுவோம். அதுக்கும் இந்த கோகனட் ஆயிலை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கோகனட் ஆயிலை நம்ம மேக்கப் ரிமூவராகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த கெமிக்கலுமே கலக்காத இந்த ஆயிலை வந்துட்டு நம்ம மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போதும் நம்மளுடைய ஸ்கின் வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க. அடுத்ததாக டெய்லி காலையில் எழுந்த உடனே பற்கள் மற்றும் ஈறுகளில் இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது பற்களை வந்துட்டு எந்த கிருமி தொற்றும் இல்லாமல் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கு இது உதவுதுங்க. இந்த மாதிரி இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலோட பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு மல்டி பர்பஸ் ஆயிலாக நமக்கு இருக்குது. இப்போ உங்களுக்கு இந்த வெர்ஜின் கோகனட் ஆயிலை நம்ம ஓரளவுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஆயிலை நீங்களே யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.